வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் ரிஷிகா ஜஸ்டின் லவ் ஸ்டோரியை பார்த்தோம். அதை பார்க்காங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதையும் தொட்டு கொஞ்சம் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அதில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நம்ம எங்கள் எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம போட்டாக்காரங்க ஹீரோ ஃபோன் பண்ணுறான். இது மாதிரி நீ இது வந்தாலும் பரவாயில்ல, கன்னை மட்டும் எடுத்துகிட்டு வா, என்கிட்ட வந்து கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜஸ்டின் ஹீரோவோட தங்குறதுக்காண்டி ஆஃபீஸஸ்லாம் வந்து செக் பண்ண போகிறாங்க. ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கான வசதி இருக்கணுங்க, அப்போ தான் அமெரிக்காவில் தத்தெடுக்க விடுவாங்க. அது மாதிரி அந்த ஆஃபீஸெல்லாம் வந்து செக் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஹீரோ பேரண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போது ஜஸ்டின் ஹீரோ கிட்ட இது மாதிரி பிரைஸ் யாரும் சுட்டு கொண்டிருக்காங்களாம், தலையில் சுட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறான். எப்படியான பார்த்தா நியூஸில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவொடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா ஃபோட்டோக்காரங்க கையில் துப்பாக்கி இருக்குது, பிரைஸை சுட்டு சத்துருக்கு இதை கேட்ட போட்டோக்காரன் ஒருவேளை அவன் ஒரு காரணமா இருப்போம் அப்படின்னு சொல்றான். அதை
கதை ஜாக்கு இப்போ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது போட்டோக்காரனுக்கு பிரேஸ கொள்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. ஏன்னா இவனை கொண்டாதான் அவன் எனக்கு கண்ணு கொண்டு வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு ஜாக்கு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ அப்படிலாம் இல்ல, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு போன் பண்ண வேணாம்னு சொல்லிடுறான். பேசிட்டு இருக்கும்போது போட்டோக்காரன் டக்குன்னு எந்திரிச்சு கிளம்புறான். இதை பார்த்த ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். டக்குன்னு ஒரு போட்டோ ரூமுக்குள்ள போனவனே போட்டோக்காரனை பாத்துறான். போட்டோக்காரன் என்னடா பேக தானே தேட போற தேடுற அப்படின்னு பேக் கொடுத்துறான். ஏன்டா நீங்க நம்பவே மாட்டீங்களா, நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதை பார்த்துட்டு சரி சரி நான் ஒன்னும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க கட் பண்ணா டோனி போட்டோக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். அப்போ போலீஸ் ஸ்கூலுக்கு வருது. இதை பார்த்த போட்டோக்காரன் கொஞ்சம் பதறிடுறான். என்னடா நீயும் போலீஸ் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டோனி டேய் நான் வெளியே வர சொன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு உள்ள போயிருவோம்டா, போலீஸ்க்கு சொன்னா நடக்கும் தெரியும்ல, நீ மட்டும் இல்ல நாங்களும் சேர்ந்தானே உள்ள போவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு போட்டோக்காரன் அப்ப நீ அதுக்கு தான் நீ எதுவுமே போலீஸ் சொல்லாம இருக்கியா, அதுக்கு தான் எங்களை என்னையும் சேர்ந்து காப்பாத்துறியா அப்படின்னு கேட்கறான். ஒரு குற்ற நோச்சோட கேட்கற போட்டோக்காரன் டோனி இதை பார்த்துட்டு அமைதியா இருக்கான். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. டோனி தான் முத முத போட்டோக்காரனை பாக்ஸிங் சொல்ல கூட்டு வரான். அந்த பாக்ஸிங் மூட்டையை குத்துறான்னு சொல்லும் போது போட்டோக்காரன் குத்த மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு உனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ், உனக்குள்ள இருக்கிற சீக்ரெட்டு, எதை நினைச்ச நீ ரொம்ப பயப்படுவியோ, எது மேலே ரொம்ப கோபமா இருக்கோ, அது எல்லாத்தையும் கோபம் பதம் பயம் எல்லாத்தையும் இதில் பொட்டி தீத்துடுற அப்படின்னு சொல்றான். போட்டோக்காரன் இதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு மடம் குத்தி தள்ளுவான். அவ்வளோ சோகம், அவ்வளோ பாரா உனக்குள்ள இருக்கு. இதை பார்த்த டோனி இப்படிதான் இப்படியே குத்தி குத்தி பழகிக்கோ, பாக்ஸிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரான். அதை எல்லாத்தையுமே டோனி இப்போ நினைச்சு பாக்குறான். அப்புறம் போட்டோக்காரன் கவுன்சிலர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான். கவுன்சிலர் ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் போட்டோக்காரன் கவுன்சிலிங் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரான். அப்போ அலெக்ஸ் அங்க இருக்கான். என்னடா என்ன விஷயம் கேட்கும்போது சும்மா உன்னை பார்க்க வந்தேன்டா அப்படின்னு சொல்றான். அலெக்ஸ் பாரு நம்ம பிரைஸ் சத்தியமான கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். டேய் நான் அதெல்லாம் கேட்கலடா, நான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ். அலெக்ஸ் ஒருத்தங்க போட்டோக்காரன் மேல ரெண்டு நம்பிக்கை வச்சிருக்கான். அப்புறம் போட்டோக்காரன் ஜெசிகாவை பார்க்க போறான். ஜெசிகா ஒரு பிரசிடென்ட் ப்ரோக்ராம்ல இருக்கா. என்ன விஷயம்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாத்துக்கணும் போட்டோக்காரனை, அது மாதிரி டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜெசிகா தான் போட்டோக்காரனை பாத்துக்கணும். அதனால ஜெசிகா ப்ரோக்ராம் இருக்கும்போது போட்டோக்காரங்க வந்து உட்காந்துருக்கான். அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே பிரைஸ் செத்தால அவனை சும்மா விடக்கூடாது, அவன் கல்லறையிலேயே அவனை புதைக்க விடக்கூடாது, அது போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெசிகா வேணான்னு சொல்றா. இருந்தாலும் மத்த இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல அவனை புதைக்க விடக்கூடாது, அங்கேயும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க எல்லா முடிவு தானா அப்படின்னு கேக்குறா ஜெசிகா. அப்போ போட்டோக்காரன் இல்ல எனக்கு சரியா பண்ணல, என்னதான் இருந்தாலும் அவன் செத்து போயிட்டான், அவன் கல்லறையிலையும் போய் அவனை புதைக்க விடாம போராட்டம் பண்றது எனக்கு ரொம்ப நல்லதா தோணல, அப்படிதான் நம்ம பண்ணி ஒன்னும் பெரிய ஆளு காட்டணும் அவசியம் கிடையாது அப்படின்னு போட்டோக்காரன் சொல்றான். அப்போ அந்த குரூப்ல இருந்த இன்னொருத்தி போட்டோக்காரனை கண்ட மாதிரி திட்டி விட்டுறான். போட்டோக்காரன் பேசாம அமைதியா உட்காந்து அங்க கட் பண்ணா ஜாக்கு ஜஸ்டின் கிட்ட போட்டோக்காரனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாண்டி வந்து அதை கேட்டுறான். கேட்டு ஓ போட்டோக்காரன் தான் பிரைஸ கொண்டானா, அப்ப ரெண்டு பேரும் நீங்க மறைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு இல்லன்னு சொல்றான் ஜாக்கு. அப்போ திருப்பி திருப்பி மாண்டி மும்பலுக்கு கொழுக்குன்னு மூஞ்சில ஒரு குத்து விட்டுறான். அப்புறம் என்ன வழக்கம் போல சண்டை போட்டுறாங்க. ஜாக்கும் மாண்டி சண்டை போட அப்புறம் ரெண்டு எல்லாம் சேர்ந்து விளக்கி விடுறாங்க. அப்படியே இங்க போட்டோக்கார வீட்டுக்கு ஹீரோ வரா. பேர் கண்ணை கூறான் ஹீரோ வந்து போட்டோக்காரனை கேக்குறான். போட்டோக்காரன் இந்த தாயன்னு சொல்லும் போது போட்டோக்காரன் அம்மா கீழே வந்து கூப்பிடுறாங்க. போட்டோக்காரன் இந்த வரேன்னு சொல்லிட்டு போட்டோக்காரன் கீழே போறான். அப்போ ஹீரோ அது ரூம் முழுக்க கண்ணு இருக்கான்னு தேடி பாக்குறான். அப்போ ஒரு லேப்டாப் பாக்குறான். லேப்டாப்ல திறந்து பார்த்தா அதுல பிரைஸ் சாகும்போது இருந்த போட்டோவா இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் தண்ணியில மேந்த மாதிரி நிறைய போட்டோங்களா இருக்கு. இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு செம்ம பதட்டம் ஆயிருக்கு. அப்படியே போட்டோக்காரன் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, இது வேற விஷயம் அப்படின்னு சொல்றான். என்னடாண்டா பண்ண, நீ உன்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு போட்டோக்காரன் அம்மா உள்ள வந்துடுறாங்க. வாப்பா ஹீரோ நீ வந்து டின்னர் சாப்பிடுவா அப்படின்னு சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்புறம் நாலு பேர் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஹீரோவும் போட்டோக்காரனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ஹீரோ நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அப்படின்னு போட்டோக்காரன் சொல்றான். ஏன்டா ஏன் தூங்குற அப்படின்னு நிறைய கெட்ட கனவு வந்து போட்டோக்காரன் அன்னைக்கு நீங்க அண்ணன் வச்சு இல்ல அதே கனவு திருப்பி நான் கனவுல கண்டேன் நீங்க அண்ணன் வச்சு என்னை மிரட்டும் போது இந்த தடவை நீ சுடுற மாதிரி நான் கனவு கண்டேன் அது என்ன கனவா இருந்தாலும் ரெண்டு நாள் இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோ போட்டோக்காரன் எல்லாம் கேட்டுட்டு சாரிடா நான் வேணுன்னே பண்ணல அப்படின்னு சொல்றான் ஹீரோ போட்டோக்காரன் டேய் உன்னை எங்க வச்சு நான் கொல்ல வாடா போறேன் நான் கத்தி எடுத்துக்கிட்டு வேலை இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் என்னை எப்பட
என்னால் நினச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ தானே பிரைஸை கொண்ட அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் அப்படிலாம் கொல்லுவனடா, அப்படிலாம் நான் கொல்லலடா அப்படின்னு சொல்கிறான். அந்த கத்தியை வச்சு கீழே ஸ்க்ரூ மாதிரி திருகி உள்ளே இருந்து கண் எடுக்கிறாங்க. கண் எடுத்து இங்கே பாரு, நான் சுடணும் நினச்சா எப்பயோ சுட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. போட்டாக்காரன் கண் எடுத்து அவனே சூசைட் பண்ணி செத்துக்கலாம்
அண்ணன் சுட வரான், ஆனால் சுட முடியல. அப்புறம் நேராக ஸ்கூலுக்கு வந்து மாண்டியை பார்த்து டேய் சாரி கேள்றான், அன்னைக்கு நீ பண்ணுங்க சாரி கேள்றா அப்படின்னு சொல்கிறான். அப்போது பிரைஸ் பண்ணதுக்கு பிரைஸ் கிட்ட போய் சாரி கேட்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேன் கேட்கும்போது, பிரைஸ் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு மாண்டி சொல்கிறான். இதை கேட்ட ஃபோட்டோக்காரனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடறான், நேராக பிரைஸ் வீட்டுக்கு போகிறான். பிரைஸ் வீட்டுக்கு போய் கன்னு எடுத்த மூணுஞ்சிலே வைக்கிறான். சொல்கிறா என்னடா சொல்கிறா சொல்கிறான்னு கேட்குறான். என்னடா சொல்லணும், நான் என்னடா சொல்ல முடியும் அப்படின்னு பிரைஸ் சொல்கிறான். நீ அன்னைக்கு சொல்லி தான் மாண்டி அப்படி செஞ்சானா அப்படின்னு கேட்குறான். பிரைஸ் எனக்கு எதுவுமே தெரியாதுடா, மாண்டி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு தெரியுமா தெரியாது அதை மட்டும் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான் பிரைஸ். நான் ஸ்கூலுக்கு கன் எட்டு வந்த விஷயம் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறான் பிரைஸ். ஆமான்னு சொல்கிறான். அப்புறம் நீ போலீஸ்ட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு பிரைஸ் சொல்கிறான். உனக்கு தான் எனக்கு பிடிக்காதே, அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஃபோட்டோக்காரன் கேட்குறான். அப்படி இல்லை இல்லையே எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஜஸ்டின் தான் அன்னைக்கு உன்னை காப்பாற்றினா. சரி எல்லாம் காப்பாற்றுறேன் உன்னைய, நானும் உன்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நானும் சொல்லலை அப்படின்னு பிரைஸ் சொல்கிறான். என்ன அது மாதிரி என்னை யாருமே காப்பாற்றுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு பிரைஸ் சொல்லி அங்கேயும் கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். அது ஃபோட்டோக்காரன், நீ நானும் ஒன்றும் கிடையாது, நீ பல விஷயம் பண்ணியிருக்க, நிறையா பொண்ணுங்களை ஏமாற்றிருக்க, பல பேரை ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு ஃபோட்டோக்காரன் சொல்கிறான். ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன், நான் நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன் தான். இப்போ என்ன உங்களை சுடணும், நீ முட்டானே சுட்டு போடா, இங்கேயே உட்காந்துருக்கேன், நீ சுட்டு இப்படியாவது கொண்டு என்னை எப்படியாவது கூப்பிட்டு போங்களா, எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல, நீயா சுட்டு என்னை கொண்டு உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நானும் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் நான் சுடுறா அப்படின்னு பிரைஸ் சொல்கிறான். ஃபோட்டோக்காரன் யோசிச்சு பார்த்துட்டு சுடாமல் வந்துடுறான். அதை எல்லாத்தையுமே இப்போ ஹீரோ கிட்ட எடுத்து சொல்கிறான். ஹீரோ அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ பேக்கில் என்னடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதை எடுத்துறான், அதில் வந்து ஒரு கேமரா இருக்கு. என்ன கேமரானா, அன்னைக்கு ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கேமரா பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னானே, அதே கேமராவை ஹீரோ காண்டி ஃபோட்டோக்காரை வாங்கி வச்சிருக்கான். உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல, உனக்காண்டி கொடுக்காத வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை பார்த்த உடனே ஹீரோக்கு சார் ஃபோட்டோக்கான் தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுறான். சரி ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்காரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஹீரோ ஆனிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா பழைய சைக்கிள், நீ எவ்வளோ நடந்தே வருவே, இனிமேல் நீ சைக்கிளில் போ அப்படின்ட்டு சைக்கிளை கிஃப்ட் கொடுக்குறான். ஆனி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ காட்டுறாங்க. ஜெசிகா, ஜாக்கு, ஜஸ்டின், ஹீரோ, டோனி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜஸ்டின் இது மாதிரி போய் சொல்லலையாம்டா, யாரோ அடிச்சே கொண்டுருக்காங்களா அப்படின்னு சொல்றான். அப்போ டோனி அந்த மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ரிவர் ஃபுல்லா தேட போறாங்களா, போலீஸ் இறங்கி தேட போறா அப்படின்னு சொல்றான். அங்கதான் நம்ம பயலுக கண்ணை ஒழிச்சு வச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்ப என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறான். ஜஸ்டின் கண்ணை எடுத்து ஏண்ட கொடுங்க, நாங்க நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றான். அப்படியே எங்க ஜஸ்டின் அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட போய் பாக்குறான். அப்போ சில பணம் கொடுக்குறான். எவ்வளவு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, பிரைஸ் அளவுக்கு இல்ல, ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு கொடுக்குறான். இதுக்கு மேல வராது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜஸ்டின் அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு, இல்ல நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு ஜஸ்டின் ஒரு கன் எடுத்து அவன் நெத்தி போட்டுல வைக்கிறான். அங்க கட் பண்ணா அலெக்ஸ் அதே சர்ச் ஏரியால அவங்க அப்பா காண்டி போலீஸ் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஆபீசர்ஸ் எல்லாமே இது கன்ஃபார்மா ஒரு கொலை தான், அதனால கொலை பண்ண யாருன்னு கண்டுபிடிக்கணும், நீங்க ராத்திரி ஃபுல்லா தேடி எவ்வளவு எவிடன்ஸ் பண்ணுமோ எல்லாத்தையும் எடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டில் ஏதோ மருந்து மாதிரி காட்டுறாங்க, அதை எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு அலெக்ஸ் ரொம்ப பதட்டமாயி ரொம்ப சிவராயிடறான். அப்படியே இந்த எபிசோட் இங்கே முடியுது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.